நிறைய பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் சார் இந்த கேள்வி எனக்கு இருக்குது சார், நீங்கள் இதை சொல்லுங்க சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், நவரத்ன மோதிரம் நான் அணியலாமா அப்படிங்கிறது தான் நிறையா பேர்த்தோட கேள்வி. நவரத்ன மோதிரம் அப்படிங்கிறது உங்களுடைய பிரத்யேக ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் வந்து அணியணும். யதார்த்தமாக பார்த்துட்டீங்கன்னா நவரத்ன மோதிரம் சாதாரணமாக அணியறேன் அப்படின்னு சொன்னால் அணியப்படாது. நவரத்ன மோதிரத்தில் எந்த ரத்தினம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்குறதோ அந்த ரத்தின மோதிரத்தை அணுகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். எந்த ரத்தினம் வந்து உங்களுக்கு சரியில்லாத பலன்களை கொடுக்குறதோ அதையும் அணியலாம், ஆனால் அது எந்த கையில் அணையணும் அப்படிங்கிற என்ன அதில் விஷயத்தை பொறுத்து இருக்குது. ஆக ஜோதிட ரீதியாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி கொடுக்கக்கூடிய கிரகத்தின் ரத்தினத்தை அணிவது மிக வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் நவரத்ன மோதிரம், நீங்கள் சப்போஸ் நான் போட்டிருக்கேன் சார், நான் வந்து இதை வச்சுன்னு இருக்கேன், எனக்கு நன்னாக தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னால் தப்பே கிடையாதுங்க, தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நவரத்னம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அஸ்ட்ராலஜரை கேட்டுண்டு தான் அதுக்கப்புறம் போகணும். அதற்குண்டான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருந்ததுன்னா தாராளமாக போட்டுக்கலாம். சாதக பலன்கள் இல்லாதபோது அது பெரிய பலன்களை கொடுக்கறது இருந்துகிட்ருக்காது. ராசி ரீதியாக நான் மோதிரம் போடுறேன், எனக்கு இது சாதகமான பலன்கள் கொடுக்குமா? தாராளமாக கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் மீனராசியாக இருந்தால் எல்லோ சஃபியர் போடலாம். அதே மாதிரி சந்திரனாக இருந்தது, அதாவது கடகராசியாக இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான பேர்ல் முத்து போடலாம். இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மோதிரம் போட்டால் தான் எனக்கு வெற்றி ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. மோதிரம் போட்டால் மாறுதல் தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். எப்போவுமே 2 கேரட்டுக்கு மேலே போடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி மோதிர கல் வந்து பெருசாக இருக்கணும். ஒருவேளை எனக்கு 80 வயசு ஆச்சு பெரிய கல்லில் போடணுமா? அப்படி கிடையாதுங்க. அதனுடைய கேரட் வந்து ஜாஸ்தியாகவும் அதனுடைய திக்னஸ் ஜாஸ்தியாகவும் இருந்ததுன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரத்தினங்கள் அப்படின்னு பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக நம்ம கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ரத்தினங்களை விட ஒரு ரத்தினத்தை கையில் எடுத்த உடனே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எனர்ஜியை தெரிஞ்சுக்கிட்டாலே நிச்சயமாக நமக்கு அந்த ரத்தினம் வந்து சாதகமான பலன்களா இல்லை பாதகமான பலன்களான்னு தெரியும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா பெண்டுலம். இந்த பெண்டுலத்தை வச்சு பார்க்கும்போது எது வலது பக்கம் சுற்றுறதோ அது பாசிட்டிவ் பிளானட்டாகவும் அதே சமயத்தில் நெகட்டிவாக சுற்றுதுன்னா அந்த பாசிட்டிவ் பிளானட்டுக்கு உண்டான அதிர்வுகள் அந்த ரத்தினத்தில் இருக்குங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 2 வகையில் நீங்கள் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக நவரத்ன மோதிரம் நான் அணியலாமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இன்றைக்கி நம்ம அற்புதமான ஆன்மீக தகவல் சொல்லியிருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த த்ரயம்பகம் அப்படிங்கிற வகுப்பு ரொம்ப பிரமாதமாக நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நிறையா பேர் பங்கெடுத்துட்டு இருக்கீங்க. வாழ்க்கையை மாற்றி அமைத்த அற்புதமான வகுப்புகள் சிவசூத்திரம். அடுத்தது பார்த்துட்டேன்னா ஸ்ரீயந்திரம் வகுப்பு, அடுத்தது பைரவா, அடுத்தது பார்த்துட்டேன்னா த்ரயம்பகம். இந்த வகுப்புகளை இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், என் லைஃப்பில் மிராக்கிள்ங்கிறது மற்றவாளை தான் பார்த்துருக்கேன், நானே மிராக்கிள் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான வகுப்பு. நான் தான் சொன்னேன் லைஃப் சேஞ்சிங் இந்த லெக்சர் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆன்லைன் கிளாஸ் தான், நிறையா பேர் அடுத்த வகுப்புக்கு இப்போவே நீங்கள் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க 7397394829. அதே மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே தாராளமாக உதவி செஞ்சவங்க நம்ம ஸ்ரீயந்திரம் வகுப்பில் இருக்கவங்க. ஒருத்தங்க வந்து திருமணத்துக்காக கேட்டிருந்தாங்க. அந்த திருமணத்துக்காக கேட்டவுடனே அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஃபோனில் பேசி உடனே அந்த ஸ்ரீயந்திரம் வகுப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அந்த நம்பர் கொடுத்தோம், அக்கௌண்ட் நம்பர். உடனே 5 நிமிஷத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அவங்களால் முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு போட்டு விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி, அவங்க மனசில் ஒரு பெரிய நிம்மதி கிடச்சிது. அந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அவங்க வந்து 3 குழந்தைகளை காப்பாற்றின்னு இருக்காங்க. அந்த 3 குழந்தைகள் காப்பாற்றிட்டு இருந்து இப்போ கல்யாணம் வச்சுருக்காங்க அடுத்த மாதம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே இவங்க படித்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கருத்து எடுத்து, சார் நான் இதை பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவிகள் செஞ்சாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நல்லது செய்கிறோமோ நிச்சயமாக அது நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.